ஹாய் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கு டெல்மி நானாஜி ஒரு நல்ல அழகான ஒரு அறிவுரை தரப்போகிறார். வரலாற்று சம்பவங்களோட ஒரு அறிவுரை. என்ன அறிவுரை பார்ப்போமா? ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நகையை நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். என்ன ஒன்றும் புரியலையா உங்களுக்குலாம்? உண்மைதான், உண்மையிலே தான் சொல்கிறேன். நான் நகை விற்கிற வேலையில் நானாஜி, நீங்கள் வேறு நகையை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அழகான ஒரு நகையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன நகை தெரியுமா? புன்னகை. உண்மைதான் பிள்ளைகளே, புன்னகைன்றது மிக ஒரு அற்புதமான ஒரு குணம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் எல்லாமே வந்து வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய நகை அதுதான், புன்னகை. சரி, இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். யார் நம்ம எடுக்கிறோம் மாடலாக நம்ம எடுக்கிறோம்னா, நபிகள் நாயகத்தை மீண்டும் எடுத்துக்கலாம். அவங்க தான் நமக்கு மாடல். ஒரு முறை வந்து நபிகள் நாயகம் அவருடைய தோழர், இளம் தோழர் சொல்லலாம், ஏன்னா சின்ன வயதுலேருந்து தன்னுடைய வீட்டில் வளர்த்து ட்ரைனிங் கொடுக்குறாரு அவருக்கு. நல்ல அற்புதமான தோழர் அனஸ் பின் மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து அனஸ் பின் மாலிக். கூட நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, இறை அருள் பொழிவதாக. சரி, அனஸ் பின் மாலிக் அவங்க நபிகள் நாயகத்தோட பஜாரில் போயிட்டு இருக்கிறாங்க, தெருவில் போகிறாங்க. போகிற நேரத்தில் என்ன ஆகுது, ஒரு கிராமவாசி வர்றார், வேகமாக வர்றார். வந்தவர் என்ன, சும்மா இல்லாமல் நபிகள் நாயகத்தை ஓடிடுறார். இப்போ நீங்கள் அந்த எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நபிகள் நாயகம் கூட வந்து அனஸ் பின் மாலிக் என்ற நபித்தோழர், நபிகள் நாயகத்தினுடைய கழுத்தில் நஜரான் தேசத்து ஒரு ஆடை, டவுல் மாதிரி வைங்களேன், ஒரு ஆடை இருந்துச்சு. நதுரான் தேசத்து ஆடை அப்படின்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும், அது நல்ல முரட்டான ஆடையாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாட்டில் பட்டுன்னு சொல்லுவோம், பட்டுக்கு என்ன சொல்லுவோம், காஞ்சிபுரம் தான் புகழ் பெற்றதுன்னு சொல்லுவோம். பனியன்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம், திருப்பூர்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி வந்து நதுரான் தேசத்தினுடைய அந்த ஆடையை வந்து நபிகள் நாயகம் அவங்க கழுத்தில் அணிஞ்சிருந்தாங்க. நல்லா கவனமாக கேட்கணும். அப்போ என்ன போச்சுன்னா, அனஸ் பின் மாலிக் இது பார்த்துட்ருக்காரு. இந்த சம்பவத்தை அவங்க தான் சொல்கிறாங்க, நிறைய சம்பவத்தை, வரலாற்று சம்பவத்தை சொல்கிறாங்க. அதில் இது ஒரு சம்பவம் நமக்கு. என்ன ஆகிப்போச்சுன்னா, வந்தவர் அந்த கிராமவாசி வேகமாக வராரு. அவன் வர்ற ஓட்டத்தை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஏதோ வீடு பார்த்தீங்கன்னு எரிஞ்சு போச்சு, ஏதோ அவசர உதவி கேட்டு வராரு, 100க்கு ஃபோன் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி அது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிப்போம், 188 அது மாதிரி அடிப்போம் இல்லையா, அது மாதிரின்னு ஓடியார் வேகமாக வராரு. வந்தவர் சும்மா இல்லாமல் பேர் சொல்லி வர கூப்பிட்றாரு. இறைவனுடைய தூதரை நாம் சொல்லும்போதெல்லாம் பின்னால் வந்து நம்ம சொல்லலாம் வளைவ செல்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் இறைவனுடைய எல்லா அருளும் சாந்தியும் சமாதானமும் அவங்க மேலே பொடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை. அது அவர் என்ன செய்கிறாரு, பேர் சொல்லி கூப்பிட்றாரு. எப்படி சொல்கிறாரு, ஓ முஹம்மத், இறையாரு பொழிவதாக, சாந்தியும் சமாதானம் இல்லாததாக அப்படின்னு சொல்லி போர் பேர் சொல்லி மாட்டுத்தனமாக பேர் சொல்லி கூப்பிட்றாரு, முஹம்மத் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டது இல்லாமல் ஓடியாந்து கழுத்தில் இருக்கிற துணியை பிடிச்சி இழுக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒழுங்கினம் பாருங்கள். பாதையில் இறைவனுடைய தூதர் நடந்து போயிட்டுருக்காரு, கூட ஒரு நபித்தோழர் இருக்கார், கழுத்தில் துணியை அந்த துணியை பிடிச்சி இழுத்து பேர் சொல்லி கூப்பிட்றாரு. பாருங்கள் யார் இருந்தாலும் கோபம் வந்துடும் இல்லையா நமக்கு. ஆனால் அங்கே நபிகள் நாயகம் வந்து கோபப்படவே இல்லை, ஒட்டிப்பட்ட சூழல் பாருங்கள். அந்த இழுத்ததுனால அனஸ் பின் மாலிக் அவங்க நபித்தோழர் சொல்கிறாங்க, இறைவன் பொழிவதாக. என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் நல்ல சிவந்த நிறத்தவர் மாதிரி, சந்திரன் மாதிரி அந்த நிலா இருக்கு இல்லையா, நிலவு மாதிரி வந்து அவங்களுடைய நிறம் இருக்கும். இழுத்ததுனால என்ன போச்சுன்னா, அந்த அந்த டவல் மாதிரி ஆடை இல்லையா, அது வந்து இங்கே அப்படியே சராச்சிட்டு அங்கே அப்படியே வந்து ரத்த வடு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு இம்ப்ரெஷன் அப்படியே ஆகிப்போச்சு. இழுத்து அந்த வேகத்தில் வந்து மறுபடித்தனமாக இழுத்ததுனால, கழுத்தில் கையை பிடிச்சி அந்த துணியை பிடிச்சி இழுத்ததுனால அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், ஒரு வடு மாதிரி சிவந்த வடு ஆகிப்போச்சு. அந்த நிலையிலையும் வந்து நபிகள் நாயகம் கோவப்படலை, இறைவனுடைய தூதர் கோவப்படலை. சிரிச்சுட்டு என்னன்னு கேட்குறாரு, பேர் சொல்லி அவன் மீண்டும் அந்த கிராமவாசி பேர் சொல்லி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இருக்கிற செல்வத்தை எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பணம் வேணும் கொடுங்க, செல்வம் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நபிகள் நாயகம் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, புன்னகையோடு அவர் சொன்னதை உள்வாங்கிறாரு. தன்னுடைய தோழர்கள்கிட்ட சொல்கிறாரு, இவருக்கு தேவையானது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாம் இருந்தால் என்ன செய்வோம் நினச்சி பாருங்கள், கோபம் வந்துட்டு அவரை போட்டு மறி மறினு மறிச்சிட மாட்டோமா. ஆனால் நபிகள் நாயகம் என்ன செய்கிறாரு, சிரிக்க புன்னகை பூக்கிறாரு. அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு சண்டை சச்சரவாக வேண்டிய ஒரு சூழலில், கோவப்பட வேண்டிய ஒரு சூழலில் கோபமே படாமல் புன்னகையோடு வந்து பாருங்கள் அந்த பிரச்சனையை அணுகிறாரு.
அணுகிற உடனே அவர் தேவையான செய்து அனுப்புவார், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, சமாதானம் ஆகிப்போச்சு இல்லை, அங்கே புன்னகை என்ன ஆகிப்போச்சு, சமாதானம் ஆகிப்போச்சு. இப்போது அதே இது இதுதான் சொல்கிறாரு. ஒரு இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிறந்த வீரன் யார் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் சண்டை போட்டு யாரை வந்து வீழ்த்திடறானோ அவன் தானே வீரன் சொல்லுவோம். அடிதடியாக யார் அடிச்சுட்டு ஒருத்தனை கீழே விழுந்துறானோ அவன்தான் வீரன் இல்லையா, யார் வீழ்த்துறானோ அவன் தானே வீரன். ஆனால் நபிகள் நாயகம் அப்படி சொல்லலை. யார் வந்து கோபம் வரும்போது அடக்கிக்கிறானோ அவன் தான் வீரன்றாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயம், கோபம் வரும்போது ஸ்மைல் ஃபேஸோட அதை சமாளிக்கணும், சமாளிச்சுட்டு அந்த எதிரியை மன்னிச்சிடுறது, அடக்கி கொள்வது, அடக்கி கொண்டு புன்னையோடு அந்த பிரச்சனைக்கு பாருங்கள் நம்ம வந்து அணுகிறது. இவர் தான் வந்து சிறந்த வீரன் அப்படி சொல்கிறாரு. ஆக பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான ஒரு நெக்லஸ் மாதிரி, ஒரு பெரிய ஒரு கம்பல் மாதிரி, பிள்ளைங்க பொம்பளை பசங்கள்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கம்பல் மாதிரி, ஒரு என்ன கையில் அணிகிற ஒரு அணிகலன் மாதிரி, வளையல் மாதிரி, உங்களுக்கு அதை விட மேலான ஒரு நகையை இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தினேன். என்ன நகை அது? புன்னகை. சிறந்த நகை எது பிள்ளைகளே? புன்னகை தான். புன்னகை தான் நம்மளை வந்து நல்ல ஒரு மனிதர்களாக காட்டும். ஆக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆளுமை பண்பு வளர்த்துக்கணும்னு சொன்னால் இந்த புன்னகையை நாம் அணிந்து கொள்வோம். சரிதானே, உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லையா? நீங்களும் புன்னகையோடு எல்லா விஷயங்களும் நீங்கள் சமாளித்து பாருங்கள். நானாஜி சொன்னது இன்ஷால்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் பல வெற்றிகளை தரும், பல்வேறு அற்புதமான நண்பர்களை தரும், வாழ்க்கையினுடைய சிகரங்களை நீங்கள் அடைவீங்க இன்ஷால்லாஹ். பிள்ளைகளே, மீண்டும் உங்களுடைய டெல்மி நானாஜி இன்னொரு நாள் இன்னொரு அழகிய சம்பவத்தோடு உங்கள் மீண்டும் வருவார். உங்களுக்கு அற்புதமான சம்பவங்களை உங்களுக்கு சொல்வார், அழகான வரலாற்று சம்பவங்களை விளக்குவார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல்மி நானாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகளே.